Institute of Technology extends a hearty welcome to all parents, guests and freshers for the inauguration of first-year BE BTech programs. Prayer is a moment of trust, gratitude and adoration towards God, seeing both Him and ourselves in the light of His infinite truth, to beseech His mercy, the spiritual strength, the material help that we all may require. Now, we all rise for the invocation. கலைவாணி நின் கருணை தேன்மழையே விளையாடும் என்னாவில் செந்தமிழே கலைவாணி நின் கருணை தேன்மழையே விளையாடும் என்னாவில் செந்தமிழே Success. Scaling greater heights in the field of technology is a prerequisite for today's scenario. Our principal, Dr. N. Rengarajan, paves way for such a scholastic illumination. May we now request our beloved principal, Dr. N. Rengarajan, to welcome the gathering. Namasivaya Valga, Nadan Talvalga. இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகல்யாண்ட குருமணிகன் தாழ்வாழ்க, ஆகம் மாகின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகநாயகன் இறைவேடி வாழ்க என்ற மாணிக்க வாசகன் திருமந்திரத்தோடு உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திங்க் லைக் எ மேன் ஆஃப் ஆக்ஷன் அண்ட் ஆக்ட் லைக் எ மேன் ஆஃப் தாட் என்ற சொல்லுக்கு முற்றிலும் பொருத்தமானவர். கிராமப்புற மாணவர்கள் உயர்கல்வி பெற வேண்டும் என்ற லட்சியத்தோடு கடந்த 20 ஆண்டுகளாக கல்வி தொண்டாற்றி வரும் எங்கள் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய பன்னாரியம்மன் நிறுவனங்களின் தலைவர் மனிதநேயர் அருள்மொழி திரு எஸ் வி பாலசுப்ரமணியம் அவர்களே, இன்றைய சிறப்பு விருந்தினர் மிகச்சிறந்த பேச்சாளர் ஹெபிசெப் யோகாக்கா நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திரு சுப்பிரமணியம் ஐயா அவர்களே, ரெஸ்பெக்டட் சீஃப் கெஸ்ட் டாக்டர் ஏ எம் நடராஜன், டீன்ஸ், ஹெட்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ், டிஸ்டிங்விஷ் ஃபேக்கல்டி, members and guests, விருந்தினர்களே, பத்திரிகை நண்பர்களே, பெருமைக்குரிய பெற்றோர்களே, இந்த அரங்கத்தை அலங்கரிக்கும் 19வது பேட்ச் முதலாண்டு புதிய வரவுகளே, எனது அன்புக்குரிய மாணவ நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இத்துவக்க விழா நிகழ்ச்சிக்கு உளமாற வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். முதலாவதாக எங்கள் பன்னாரி தொழில்நுட்ப கல்லூரியை பார்த்தோ கேள்விப்பட்டோ தேர்வு செய்த மாணவர்களையும் உங்களை வழிகாட்டிய பெற்றோருக்கும் மற்றவருக்கும் நன்றி கலந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஆண்டு கவுன்சிலிங் மூலமாக கவுன்சிலிங் ஒதுக்கப்பட்ட 1280 இடங்களில் 1200 மாணவர்கள் தேர்வு செய்துவிட்டார்கள். அங்கீகரிக்கப்பட்ட மொத்தம் 1590 இடங்களிலே 1500 மாணவர்கள் தேர்வு செய்துள்ளார்கள். அதுவும் குறிப்பாக மிக நல்ல கட் ஆஃப் மதிப்பெண் பெற்றுள்ளீர்கள்.
அனைத்து மாணவர்களும் ஏறத்தாழ 150 மதிப்பெண்களுக்கு மேலாக பெருமானில் நிரம்பிவிட்டன. மிகவும் குறிப்பாக இந்த ஆண்டு தமிழகத்தின் 33 மாவட்டங்களிலே திருவள்ளூர் நீங்களாக 32 மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் என்பதை மிகவும் பெருமையுடன் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். குறிப்பாக அதிலே பலர் கிராமப்புறத்திலிருந்து வரும் முதல் பட்டதாரிகள். உதாரணமாக கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில், பெரம்பலூர் மாவட்டம் குன்னம், திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் கலசப்பாக்கம், விழுப்புரத்தைச் சேர்ந்த ரிஷிவந்தியம், திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர், கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கடவுர், திருப்பூர் மாவட்டம் அனைத்து இடங்கள், தஞ்சை, சிவகங்கை, புதுக்கோட்டை, கம்பம், மதுரை, விருதுநகர், கிருஷ்ணகிரி பகுதியைச் சேர்ந்த ஊத்தங்கரை, தேன்கனி கோட்டை, சூளகிரி, பாலக்கோடு பகுதியிலும், சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த மேட்டூர், தாரமங்கலம் பகுதியும், தருமபுரியைச் சேர்ந்த அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி, போச்சம்பாளையம் என பல்வேறு குக்கிராமங்களில் கூட மாணவர்கள் இங்கு வந்திருப்பதை மிக பெருமையோடு இங்கே நினைவு பெற விரும்புகின்றேன். குறிப்பாக சில பள்ளிகளிலிருந்து திரளாக மாணவர்கள் இருக்கின்றார். எஸ்கேவி கந்தம்பாளையம், தாராபுரம் வேகம் பள்ளி, பெரும்பாலான மாணவர்கள் 50 மேலாக இங்கு வந்துள்ளீர்கள். நீங்கள் எல்லாம் மிகவும் பின்தங்கிய பகுதியிலிருந்து வந்து வருகிறீர்கள், கஷ்டப்படும் குடும்பங்களிலிருந்து வருகிறீர்கள், பெற்றோர்கள் கல்வி இருக்கும் வாய்ப்பை பெறாதவர்கள், முதல் பட்டதாரி சலுகையும் வங்கிக் கடனை நம்பித்தான் படிக்கின்றீர்கள். நீங்கள் படித்து முன்னேறித்தான் உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். எனவே மாணவ மாணவர்கள் பெற்றோர்களின் நிலையை நன்கு உணர்ந்து இங்கே பயில வேண்டும் என்பதை மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். உங்களது பன்னாரியம்மன் கல்லூரி குறித்து ஒரு சிறிய முகவுரை. இக்கல்லூரிக்கு ஒரு வரலாறு உண்டு, ஒரு பாரம்பரியம் உண்டு. ஒரு உறுதியான இந்த நிறுவனத்துக்கு லட்சியம் உண்டு, ஒரு தனித்துவம் உண்டு. மாணவரின்பால் கனிவும் உண்டு, வளர்ச்சியின்பால் அக்கறையும் உண்டு, கண்டிப்பும் உண்டு. இந்த கல்லூரி 1996 ஆண்டு 4 பாடப்பிரிவுகளுடன் 200 மாணவர்களை கொண்டு தொடங்கப்பட்டு இன்று 18 ஆண்டு நிறைவு செய்து மிக பிரமாண்டமான வளர்ச்சியை பெற்றிருக்கின்றது. இன்று 13 பிஇபிடெக் பிரிவுகளில் அங்கீகரிக்கப்பட்ட 1900 இடங்கள், 13 எம்டெக் பிரிவுகளில் 270 மாணவர்கள் எம்பிஏ எம்சிஏ என்று ஒரு ஆண்டு ஒன்றுக்கு 2040 மாணவர்கள் இங்கே பயில வருகிறார்கள். இந்த கல்லூரி 2007 ஆண்டு முதல் தன்னாட்சி பெற்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். அனைத்து பாடங்களும் எம்பிஏ தரச்சான்றிதழ் பெற்றவை, ஒரு சில பிரிவுகளாக. அனைத்து துறைகளும் அண்ணா பல்கலைக்கழகத்தால் ஆராய்ச்சி மையமாக அங்கீகரிக்கப்பட்டவை. இந்த கல்லூரியிலே மிகச்சிறந்த தகுதி வாய்ந்த 425 பேராசிரியர்கள் பணிபுரிந்தார்கள். அதில் குறிப்பாக 95 ஆசிரியர்கள் முனைவர் பட்டம், டாக்டரேட் பட்டம் பெற்றவர்கள். 155 பேராசிரியர்கள் பிஹெச்டி செய்து கொண்டு வருகிறார்கள். இந்த கல்லூரி வளர்ச்சியிலே ஆசிரியர்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மிகச்சிறந்த கட்டமைப்பு வசதி இந்த கல்லூரி தன்னகத்தை கொண்டுள்ளது. குறிப்பாக சொல்லப்போனால், நான் இதற்கு முன்பு பணிபுரிந்த என்ஐடியில் கூட இதுபோல வசதிகள் கிடையாது. சர்வதேச தரத்தில் அமைக்கப்பட்ட மிகச்சிறந்த நூலகம் ஒன்று கடந்த ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது மாணவர்கள் நலனுக்காக. அதிலே 70,000 நூல்களும், 245 ஜேர்னல்ஸ், டிஜிட்டல் லைப்ரரி, ஃபுல்லி ஆட்டோமைஸ்டு சிஸ்டம் என்று நவீனமான நூலகம் மாணவர்களுக்காக இங்கே செயல்பட்டு கொண்டு வருகின்றது. கடந்த ஆண்டு மட்டும் நிர்வாகம் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு புத்தகங்கள் மற்றும் ஜேர்னல்களை வாங்கி கொடுத்துள்ளது. இந்த கல்லூரி அகில இந்திய அளவிலே 50 முன்னணி தனியார் பொறியியல் கல்லூரிகளில் இந்த பன்னாரியம்மன் 14 இடத்தை பெற்றுள்ளது என்பதை சமீபத்திலே வெளியிட்ட ஹையர் எஜுகேஷன் ரிவ்யூ என்ற பத்திரிகை ஆராய்ச்சி கூறுகின்றது. குறிப்பாக இந்த கல்லூரியின் தனித்துவம் என்று சொல்லப்போனால், லேட்டஸ்ட் டெக்னாலஜி, சமுதாயத்துக்கு பயன்படக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜி அனைத்தையும் இந்த கல்லூரி செயல்படுத்தியதில் முன்னோடியாக விளங்குகின்றது. குறிப்பாக ஸ்மார்ட் கார்டு, இந்த லைப்ரரி, காலேஜ், எரிவாயு, பயோகேஸ் பிளான்ட்,
latest equipment for laboratory and hostel, water recycling scheme, Thidakkadi Melanmai sewage treatment plant, சூரிய மின்சக்தி மூலமாக இங்கே கல்லூரிக்கு தேவைப்படும் மூன்றில் ஒரு பங்கு மின்சாரத்தை இங்கே சூரிய ஒளி மூலமாக பெற்று வருகின்றோம். 900 கிலோவாட் அளவிற்கு இங்கே சூரிய மின்சாரம் தயாரிக்கப்பட்டு வருகிறது. ஆசிரியர்களின் லெக்சர் நோட்ஸ், லெசன் பிளான் எல்லாமே இங்கே கூகுள் டிரைவ் தான் லேட்டஸ்ட் டெக்னாலஜியெல்லாம் மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதுபோன்ற பெஸ்ட் இண்டஸ்ட்ரியல் எய்ம்டு இன்ஸ்டிடியூஷன் என்ற அளவிலே இந்த கல்லூரி 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு விருதை பெற்றுள்ளது. மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக 25 முன்னணி நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. ஒரு சிலவற்றை இங்கு சொல்ல விரும்புகின்றேன். ஜெர்மன் நாட்டு உதவியுடன் 4.5 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்ட ஃபெஸ்டோ லேப், குளோபல் ஆட்டோமேஷன் சென்டர், ஜெனரல் எலக்ட்ரிக் கம்பெனியுடன் எம்ஓயு, ஃப்ரீ ஸ்கேல் நிறுவனத்துடன் எம்ஓயு, 2 கோடி ரூபாய் செலவிலே ஏசிடி நிதியுதவியுடன் அமைக்கப்பட்ட கம்ப்யூட்டர் ரிசர்ச் பார்க், டிவிஎஸ் ஹரிதா நிறுவனத்துடன் ஒரு ஒப்பந்தத்துடன் ஒரு ஆராய்ச்சி ஆய்வகம் 76 லட்சம் ரூபாய் செலவிலே கொண்டு வரப்பட்டுள்ளது. அவர்கள் குறைந்தது ஒரு 20 மாணவர்களுக்காவது எந்திரங்கள் சம்பந்தப்பட்ட துறைகளிலே வேலைவாய்ப்பு அளிப்பார்கள், பயிற்சியும் அளிப்பார்கள், இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் அளிப்பார்கள். சில தினங்களுக்கு முன் நியூசிலாந்து அரசுடன் மரியாதைக்குரிய தாளல் அவர்கள் ஒரு ஒப்பந்தம் செய்துள்ளார்கள். அந்நாட்டு மாணவர்கள் இங்கு பயிலும் வகையிலே அந்த ஒப்பந்தம் செயல்படுத்த உள்ளது. அது ஆரம்பத்தில் ஃபேஷன் டெக்னாலஜி மற்றும் டெக்ஸ்டைல் பிரிவில் அது செயல்படுத்தப்பட்டுள்ளது. மற்ற துறைகளுக்கும் அது விரிவுபடுத்தப்பட உள்ளது. 2.5 கோடி ரூபாய் செலவில் டிபார்ட்மெண்ட் சயின்ஸ் டெக்னாலஜி உதவியுடன் டெக்னாலஜி பிஸ்னஸ் இன்குபேட்டர், வேலைவாய்ப்பை பெருக்கும் வகையில் அவர்களுக்கு தொழில்நுட்பம் அதனை கையாளும் விதம் இங்கே பயிற்றுவிக்கப்படுகிறது. ஆட்டோமொபைல் டிபார்ட்மெண்ட் இந்த ஆண்டு புதிதாக தொடங்கப்பட்டுள்ளது. ஹோண்டாய் கம்பெனியுடன் ஒரு ஒப்பந்தம் செய்ய ஏற்பாடு செய்து வருகிறார்கள் நமது மரியாதைக்குரிய தாளர் அவர்கள். இந்த வெற்றிக்கெல்லாம் காரணம் மாணவர்கள், ஆசிரியர்கள், அன்பான பெற்றோர்களின் ஒத்துழைப்பு தான் இதற்கு காரணம். இங்கே பயிற்றுவிக்கும் முறை, டீச்சிங் லேர்னிங் சிஸ்டம் என்பது ஒரு வித்தியாசமான முறை. சிஎல்எம், கிரியேட்டிவ் லேர்னிங் மெத்தடாலஜி என்று சொல்லக்கூடிய இதை பற்றி விரிவாக பேசுவார்கள் பின்னர். ஆசிரியர்கள் பயிற்றுவிப்பதோடு அல்லாமல் மாணவர்கள் அதிலே கலந்துரையாடி அவர்கள் திறமையை மேம்படுத்திக் கொள்ளும் வகையிலே இந்த சிஎல்எம் இங்கே கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. கிளாஸ் கமிட்டி மீட்டிங், கோர்ஸ் கமிட்டி மீட்டிங், ஒவ்வொரு 15 மாணவர்களுக்கும் கிளாஸ் அட்வைசர்கள் அவருடைய நலன்களை காக்கும் வண்ணம், அவர்களை அறிவாற்றலை பெருக்கும் வண்ணம் அந்த ஒவ்வொரு 15 மாணவர்களுக்கும் ஒரு கிளாஸ் அட்வைசர் என்பவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். மாணவர்களுடைய ஃபீட்பேக்குக்கு இங்கு முக்கியத்துவம் வைத்து வருகின்றது. தொடர்ந்து ஒரு மாணவன் 3 நாள் விடுதி அனுமதியின்றி விடுபடுத்தால் பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படும். பேரண்ட்ஸ் மீட்டிங், ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலிங், மோட்டிவேஷன், ஸ்பெஷல் ஸ்டடி அவர்ஸ் இன் காலேஜ், ஹாஸ்டல்ஸ் என்று மாணவர்கள் நலன் சார்ந்த அனைத்து நடவடிக்கைகளும் இங்கே செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், மாணவர்களுக்கு முதலாண்டு முதலே பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், கோச்சிங், கம்யூனிகேஷன் ஸ்கில், குரூப் டிஸ்கஷன், இன்டர்வியூ ப்ரெசன்டேஷன்ஸ் என்று அனைத்தையும் ஃபஸ்ட் இயரிலிருந்தே கொடுக்கப்பட்டு வருகிறது. மாணவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸ் இங்கே கொண்டிருக்கிறோம். சென்ற ஆண்டு தகுதி பெற்ற 900 மாணவர்களில் 700க்கு மேலான மாணவர்கள் இங்கே வேலைவாய்ப்பை பெற்றிருக்கின்றார்கள். நிச்சயமாக இந்த ஆண்டு அதை விட அதிகமாக வேலைவாய்ப்பை பெறும் வகையிலே முயற்சி செய்து கொண்டு வருகின்றோம். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி, ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக் டிபார்ட்மெண்ட் அசோசியேஷன் டு டெவலப் இனோவேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ், ப்ரொமோட் டீம் ஆர்கனைசிங் ஸ்கில்ஸ், என்சிசி, என்எஸ்எஸ், யோகா, மெடிடேஷன் கேம்ப், IEEE, ISTE என்று பல்வேறு அமைப்புகள் மாணவர்களுடைய தனித்திறமை வளர்ப்பதற்காக இங்கே செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதல்லாமல்
அறுபதுக்கு மேற்பட்ட கிளப்ஸ் அண்ட் சொசைட்டி, டெக்னிக்கல் மற்றும் லிபரல் ஆர்ட்ஸ் கிளப்புகள் இங்கே செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஸ்பெஷல் வேலையாடர் கோர்சஸ், இது தன்னாட்சி பெற்ற கல்லூரி என்பதால் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான தேவைக்கு ஏற்ப இங்கே பாடத்திட்டங்கள் அவ்வப்போது மாற்றம் செய்யப்பட்டு வருகின்றது. வேலைவாய்ப்பு உதவியாக சிசிஎம்ஏ, பிஎல்சி, ஸ்கேடா, ஆட்டோகேட், ஆரக்கல் போன்ற கோர்ஸ்கள் இங்கே கல்லூரியிலே மாணவர்களுக்கு இலவசமாக இங்கே பயிற்றுவிக்கின்றோம். மாணவர்கள் ஓப்பன் எலெக்டிவ்ஸ், ஸ்பெஷல் எலெக்டிவ்ஸ், எந்த துறை மாணவர்களும் வேறு எந்த துறையிலும் நாட்டம் இருந்தால் அங்கே ஒரு எலெக்டிவ் அவர்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் என்ற தன்னாட்சியுடைய அனைத்து சலுகைகளையும் இங்கே கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. டிசிப்ளின் உங்களை முதலிலே பன்னாரி அம்மன் தொழில்நுட்ப கல்வி வரவேற்கின்றது என்ற அறிவிப்பு பலகை பார்த்திருப்பீர்கள். அதற்கு அடுத்த போர்டு டோன்ட் ட்ராக் என்ற பலகையும் பார்த்திருப்பீர்கள். நிச்சயமாக 100% ராகிங் ஃப்ரீ இன்ஸ்டிடியூஷன்ஸ். இதை ஏன் உங்களுக்கு சொல்கின்றால், எப்படி உங்களுக்கு ராகிங் இல்லாமல் நாங்கள் பாதுகாக்கின்றோமோ வரும் ஆண்டுகளில் நீங்களும் அதை ஒரு கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக இங்கே அதை நான் சொல்ல விரும்புகின்றேன். டிசிப்ளின் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன்ட், பங்க்சுவாலிட்டி, ட்ரெஸ் கோட், லீவ் ஒன்லி வித் பெர்மிஷன்ஸ், ப்ளீஸ் சே நோ டு தி ஜீன்ஸ், டிஷர்ட் அண்ட் செல்ஃபோன் இன் தி கேம்பஸ். சேர்மன் சார் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், இது உங்கள் பணத்தில் உங்களுக்காக உருவாக்கப்பட்ட கல்லூரிகள், நீங்கள் தான் அதை வளர்க்க வேண்டும் என்ற உறுதிமொழியை எடுத்துக்கொள்ளுங்கள். நிறைவாக, வெள்ளத்தலைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தலை உயர்வு என்றார் வள்ளுவர். எப்படி தாமரை தடாகத்தில் நீர்நிலைக்கு ஏற்றபடிதான் மலரின் அழகும் வளர்ச்சியும் அமையுமோ, அதுபோல ஒரு சிறந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்துள்ளீர்கள் என்ற பெருமையோடு உழைப்பிலும் முயற்சியிலும் ஈடுபடுங்கள், வெற்றி நிச்சயம். எப்படி மின்மினி பூச்சி பறக்கும்போது ஒளிருமோ, நீங்கள் உழைத்தால் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். வளமான கற்பனையும் எதிர்கால வாழ்வும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனை கொண்டவர்கள்தான் வாழ்வில் முன்னேற முடியும் என்றார் தாகூர். நல்லவே எண்ணல் வேண்டும், எண்ணிய முடிதல் வேண்டும் என்ற பாரதியின் வரிகள் உங்கள் நெஞ்சிலே இருக்கட்டும். நல்ல நூல்களை படியுங்கள், நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்கள். இனிய பெற்றோர்களே, உங்கள் நம்பிக்கையை நிச்சயமாக காப்போம். உங்கள் பிள்ளைகளை நல்ல மாணவர்களாக நாங்கள் உருவாக்குகின்றோம், எங்களுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள். ஆற்றல் மிக இளைய சமுதாய மாணவ மாணவர்களே, எனது இனிய வாழ்த்துக்கள். வளரட்டும் பன்னாரி அம்மன் இன்ஃபோ டெக்னாலஜி, சிறக்கட்டும் உங்கள் வாழ்க்கை என்று வாழ்த்தி வரவேற்று அணுகின்றேன். நன்றி, வணக்கம். Translate mission into reality. Progress occurs when courageous, skillful leaders seize the opportunity to change things for better. Our beloved chairman is a pillar of strength who supports us in all our endeavors. His cheerful disposition, persevering nature and strong mind are the factors that accelerates the progress of our institution. May we now request our distinguished chairman, Dr. S.V. Balasubramaniam, to deliver the presidential address. வாழ்க வையகம், வாழ்க வளவுடன். குருவிற்கு வணக்கம். இன்றைய இனிய விழாவினுடைய முக்கிய விருந்தினர் என் அன்பிற்குரிய சகோதரர் திரு ஆயா கோகோ சுப்பிரமணியம் அவர்களே, கல்லூரியினுடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டாக்டர் நடராஜன் அவர்களே, பிரின்ஸிபல் ரங்கராஜன் அவர்களே, வணக்கத்துக்குரிய பேராசிரியர் பெருமக்களே, அன்னையும் பிதாவும் முன்னே தெய்வம் என்கின்ற ஔவையாரின் வாக்குக்கிணங்கு இங்கே வருகின்றுள்ள பெற்றோர் பெருமக்களே, கல்லூரியிலே முதலடியை எடுத்து வைக்கின்ற என் அருமைக்குரிய மாணவ மாணியவர்களே, பத்திரிகை துறை நண்பர்களே, உங்கள்
அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். எனக்கு காலையில் இங்கே இந்த வளாகத்தில் உள்ள வரையிலே ஒரு பெரிய சந்தோஷம். எங்கு பார்த்தாலும் பேரண்ட்ஸு, அவரை சுற்றி சுற்றி அவருடைய குழந்தைகள் என்ற மாணவர்கள் பார்க்கலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கல்லூரி சுற்றி எல்லாம் பார்த்துட்டு வந்தீங்க, காலை உணவு மதிய உணவு எல்லாம் சாப்பிட்ருப்பீங்க. கல்லூரி பற்றி ஓரளவுக்கு எவ்வாறு செயல்படுகின்றது என்பதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை பற்றி இவ்வளோக்காக நம்மளுடைய கல்லூரியினுடைய பிரின்ஸிபல் உங்களுக்கு விளக்கமாக சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன சந்தோஷம்னா, உங்களுடைய பெற்றோர்களை எல்லாம் பார்க்கையில் அவங்கெல்லாம் முக்கியமாக விவசாயத்தை சார்ந்தவள் என்பது போது எனக்கு தெரிஞ்சுது. அந்த குடும்பத்திலிருந்து நல்ல மார்க், நம்ம கல்லூரியில் நீங்கள் பார்த்த அப்படின்னா இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள 70% வந்து 90 மேலே, அடுத்த 20% 80 மேலே 90 20%, பாக்கி உள்ளது வந்து தான் 80 கீழே. இது வந்து ஒரு கல்லூரி எவ்வாறு செயல்படுகின்றது, இந்த கல்லூரியில்தான் படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அதிக மார்க் வாங்கிய மாணவர்களும் மாணவர்களும் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் இந்த கல்வி என்பதுதான் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஒரு அங்கீகாரம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, சேர்கின்ற கல்லூரி நமக்கு தரமாக இருக்குமா, தரமான கல்வியை தர முடியுமா என்பதை பார்த்து தான் பெற்றோர்களானாலும் சரி மாணவர்கள் மாணவியிலானாலும் சரி அதை முடிவு பண்ணுகின்றார்கள். எனக்கு இந்த ஒரு வாரமாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துட்ருக்காங்க, கோயம்புத்தூர் ஆஃபீஸில் தான் அட்மிஷன். வேறு காலேஜில் கோவையில் இருக்கிற கல்லூரியில் இடம் கிடச்சிது, கவுன்சிலிங்கில் இடம் கிடச்சிது, நல்ல மார்க். நேற்று வந்த மார்க் 94%. எனக்கு அங்கே வேண்டாம், அவங்க கல்லூரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் வந்து இங்கே மேனேஜ்மெண்ட் கோட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். இது மாதிரி இங்கே கல்லூரிக்கு வந்து கேட்டுட்டு மறுபடியும் கோயம்புத்தூர் வந்திருக்கவங்க, இதெல்லாம் எதை குறிக்கிறதுன்னா, இந்த கல்லூரியில் பயிற்றுவிக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் மிக திறமையாக மாணவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக அவர்களுக்கு வேண்டிய பயிற்சிகளையும் பாடத்திட்டத்தையும் அமைத்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்பது இதிலிருந்து தெரியுது. நீங்கள் பாக்கி கல்லூரியை விட நம்ம கல்லூரி அட்டானமஸ். அட்டானமஸ்னால் என்ன, நமக்கு வேண்டிங்கிற சிலபஸை நம்ம கல்லூரியே நாம் நம்முடைய பேராசிரியர் பெருக்கும் போது அதன் திட்டத்தை வரைந்து கொள்ள முடியும். அது எப்படி பண்ணுறோம், இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் எப்படி வேணும், இண்டஸ்ட்ரிக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் வருஷம் வருஷம் அகாடமிக் கவுன்சில் நம்மளுக்கு இருக்க அகாடமிக் கவுன்சிலில் நம்மளுடைய ஆசிரியர் பெருமக்கள் பாக்கி அண்ணா யூனிவர்சிட்டி ஐஐடி போன்ற கல்லூரியில் இருந்த ஆசிரியர் பெருமக்கள் தொழில்துறையில் இருக்கின்ற, அதாவது நம்மளுடைய பிரதம விருதை பற்றி நான் சொல்ல வர்றேன், அவர் ஒரு என்ஜினியர், ஹி பிலாங்ஸ் டு யுவர் கிளான், அவங்களை போன்றவர்களையெல்லாம் வைத்து தான் நாங்கள் அகாடமிக் கவுன்சில் வந்து நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அந்த அகாடமிக் கவுன்சில் வருஷத்தில் 2 மீட் பண்ணுறாங்க. அதில் வந்து போன வருஷம் பண்ணியிருக்க சிலபஸே அடுத்த வருஷம் இருக்காது, அடுத்த வருஷம் வரல சிலபஸே மாறியிருக்கும். ஏன்னா வேர்ல்டு சேஞ்சிங், உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி நடக்கிற ஒரு தொழில் புரட்சி, அதிலும் பார்த்தீங்களா நாலேஜ் வைஸ் புரட்சி அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு அளவில்லாத அளவுக்கு நம்ம போயிட்டுருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி இந்தியாவில் மொத்தம் வருஷம் 30 லட்சம் பேர் வந்து கிராஜுவேட்ஸ் வெளியே வராங்க. அதில் வந்து ஒரு 25% வந்து பொறியியல் கல்லூரியிலேருந்து இன்ஜினியர்கள் வர்றாங்க. ஆனால் நீங்கள் பேப்பரில் எல்லாம் பார்ப்பீங்க என்னென்ன ஓடுமா, வருகின்ற பட்டதாரிகள், அதுவும் பொறியியல் கல்லூரியில் வருகின்ற பட்டதாரிகள் வந்து 19% தான் வந்து எம்ப்ளாயபிள், அவங்கள மட்டும்தான் வேலைக்குரிய தகுதியை பெற்றவர்கள், பாக்கியெல்லாம் இல்லை. 25% தான், 7,50,000 பேர் தான் என்ஜினியர்ஸ், அதில் வந்து அவங்க 25%, அதில் 19% தான் வந்து எம்ப்ளாயபிள் அப்படின்னு என்ன, மொத்தம் 5%, 25%, 5% மட்டும்தான் எம்ப்ளாயபிள் ஸ்கில் இருக்குது.
பாக்கியுள்ள 20% எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன காரணம்னா, கல்லூரி நல்லா நடத்தணும், அங்கே சரியான பாடத்திட்டத்தை வைத்திருக்கணும், பயிற்சி சிறப்பாக செயல்பட வேண்டும். அதோடு அது நின்று போகிறதில்லை. மாணவர்கள் உங்க நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே வந்து 4 வருஷம் அப்படியே விளையாண்டுட்டு போகலான்னு நினச்சிங்கன்னா அப்படியே விளையாண்டுட்டு போக வேண்டியதான், வீட்டுக்கு தான் மறுக்க போகணும், மறுக்க வேலைக்கு போக முடியாது. இங்கே நீங்கள் எடை எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இங்கே எல்லாமே இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாத ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் இல்லாத ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே இருக்குது, ஐஐடியில் இல்லாத ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே இருக்குது. அது நீங்கள் போக போக நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து யார் யூட்டிலைஸ் பண்ணோம், நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்க 4 வருஷம் முடிஞ்சது, போன உடனே நம்மளுக்கு வந்து வேலை கிடைச்சிரும் அப்படின்னு நீங்கள் நினைத்தோடு இருந்தீங்கன்னா அது தப்பு. அதை பற்றி இன்றைக்கி பிரதமர்ங்கிற ரொம்ப சிறப்பாக சொல்லுவாங்க. அவங்கள மூலம் உங்களைப் போல ஒரு என்ஜினியர் தான், என்ஜினியராக படிச்சுட்டு அவர் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவர் தான், நானும் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவர் தான். ஆனால் முயற்சி முயற்சியை திருவனை ஆக்கம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் அது ஒரு ஒரு பிரதம நோக்கமாக நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அவர் அதை ஆரம்பித்து பிஏ முடிச்சுட்டு மறுக்காம போய் யூரோப்பில் படித்து முடிச்சுட்டு மறுபடியும் வந்து வேலையில் தான் ஜாயின் பண்ணார், சாந்தி கீர்ஸில் ஜாயின் பண்ணார், எல்ஜியில் ஜாயின் பண்ணார். ஜாயின் பண்ணி முடித்து ஓரளவுக்கு இந்த எப்படி தொழிலை நடத்த வேண்டுகின்ற ஒரு பயிற்சி பயிற்சி முதலே படிச்சிருந்தாலும் கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு எப்பவுமே படிப்பு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பெற்றவர்கள் இன்றைக்கி வந்து ஒரு சுவிஸ் கம்பெனியோடு சேர்ந்து இந்த ஸ்பிண்டில் டேப் அப்படிங்கிறத உற்பத்தி பண்ணி இன்றைக்கி இந்தியா மட்டுமல்ல அயல் நாடுகளுக்கும் அவங்க ஏற்பத்தி பண்ணி மிகச்சிறந்த ஒரு பெரிய ஒரு பொறியியல் துறையை சார்ந்த ஒரு தொழிலை நடத்துகின்ற சாதனையாக இருக்கின்றார்கள். அவர் வந்து எப்போதும் நான் ஒரு பெரிய முதலாளி நல்ல சொல்லிக்கிற பிரியப்படுறதே கிடையாது. ஒரு சாதனையாளர் அப்படிதான் முக்கியமாக யார் வேணும் இண்டஸ்ட்ரியில் இருக்கலாம், ஆளை போடுறாங்க, வேலை வாங்குறாங்க, லக் இருக்குது, அப்பா அம்மா செய்து சம்பாதிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க, இவங்க வந்திருக்கலாம். இவர் அப்படி இல்லை, தான் ஒரு சாதனையாளர், நான் எடுத்த காரியத்திலே ஒரு பெரிய சாதனை புரிந்திருக்கேன். அதற்காக என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாரும் அவர் ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. பாரதியார் யூனிவர்சிட்டி எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் அவர் அவர் மெம்பராக போட்டிருக்காங்க. இந்த இதில் டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட் எடுத்துருந்தா அதில் ஒரு மெம்பராக போட்டிருக்காங்க. இவ்வாறு பல்வேறு அசோசியேஷனில் அவங்க மெம்பராக மேனேஜிங் கமிட்டி மெம்பராக இருந்திருக்காங்க. அதுக்கு காரணம் அவர்கள் தன்னுடைய எடுத்துக்கொண்ட தொழிலை மிக திறமையாக எல்லாரும் செய்ய முடியாதவர்கள் எல்லாரும் இப்போ எல்லாரும் அவர் பண்ணுற டேப் எல்லாரும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அதை செய்து அவர் இன்னைக்கு உற்பத்தி செய்திருக்காங்க. அதோடு அவர் வந்து ஒரு ஏதோ தொழில் பண்ணோம் பிடிச்சோம் அப்படிங்கிறது கிடையாது, ஒரு ஒரு பெரிய கவிதையாளர். இந்த வாழ்க்கையில் அவர் பட்ட கஷ்டங்கள் எங்கெங்கெல்லாம் சென்று எப்படியாக இந்த தொழிலை நம்ம ஆரம்பித்து இதை சக்ஸஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு நிறைய எழுதியிருக்கார். அவர் புக்கு 4-5 புக்கு இருக்கு, அவர் எழுதியிருக்க புக்கு, அந்த புக்கெல்லாம் நீங்கள் படித்து பார்க்கணும். படித்து பார்த்தீங்கன்னா தான் அதில் வந்து அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தையுமே நம்மளுக்கு வந்து உங்களுக்கு அது ஒரு ரோல் மாடலாக நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு அவர் எழுதியிருக்க பார்த்தீங்கன்னா, நெஞ்சில் தவளும் வாகங்கள், மலை வாசம், இன்னொரு யுக சந்தி, திரைகடல் ஓவியம், திரவியம் தேடு. இதை ஒன்று படிச்சுனால போதும், வேறு ஒன்றும் வேண்டியது. உங்கள் வாழ்க்கையிலேயே நீங்கள் என்ன உங்களுடைய லைஃப்பில் என்ன கோல் இருக்கணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறது நீங்கள் அதை பார்த்தாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இது எல்லாம் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அவர் எப்படி பாடுபட்டு இந்த நிலைமைக்கு வந்தாரோ அது மாதிரி வரணும். என்ஜினியர் அப்படிங்கிறது ஒரு கதையும் கூட நான் சொல்ல விரும்புகிறேன். என்ஜினியர் எல்லா தொழிலோடும் ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு என்ஜினியர் முக்கிய அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு கதையை மட்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எல்லாருக்கும்